எல்லாருக்குமே ஹாய், நாங்கள் தான் யோலோ டூடி. இன்றைக்கும் நம்ம வீடியோவில் ஒரு ஹாரரான பெல்விச் அப்படின்ற விச்சோட கதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை எங்கே ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1717 அப்படின்ற காலகட்டத்தில் டென்னிஸ், அமெரிக்காவில் டென்னிஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே ஜான் பேர்ல் அப்படின்னு ஒரு பர்சன் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஊரால் ஒதுக்கப்பட்ட நபர் அவர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு 300 ஏக்கருக்கு விவசாயம் நிலம் இருக்குது. அந்த விவசாயம் நிலத்தில் வர காசை வச்சு தான் இவர் வாழ்வாதாரமே நடந்துட்டு இருக்கு. அந்த 300 ஏக்கம் நலம் பக்கத்திலேயே அவரோட வீடும் செம்ம ஜைஜாண்டிக்கா பெருசாகவும் இருக்கு. ஆனாலும் இவர் ஊரால் ஒதுக்கப்பட்டு ஒரு ஒதுக்குப்புறமா இவங்களோட ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இவங்க ஃபேமிலியில மொத்தம் இவரோட சேர்த்து மொத்தம் 9 பேர். அவர், அவரோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் அவங்களோட 7 பசங்கன்னு அவங்க வாழ்க்கையை ஜாலியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது நல்லா தூங்கிட்டு இருக்காரு ஒரு நாள் நைட்டு. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ரூம்ல, ஐ மீன் அவரோட மெயின் டோர் ஹால் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ ஒரு மெயின் டோர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த டோர்ல யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. உடனே இவர் யாரா இன்னத்துக்கு கதவை திறக்கிறது, ஐ மீன் தட்டுறது அப்படின்னு ஓடி போய் கதவை திறந்து பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி போய் தூங்கிடுறாரு. ஏதாவது பூனை ஏதாச்சும் அந்த சவுண்ட் நம்மளுக்கு கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கதவு ரொம்ப ஃபோர்ஸாக தட்டுற மாதிரி இருக்கு. டக்குன்னு ஓடி போய் பார்க்குறாரு, யாரும் இல்லை. ஸோ அவர் ஏதாவது திருடனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கதுவெல்லாம் நல்லா லாக் பண்ணிட்டு பசங்களெல்லாம் பார்த்துட்டு திரும்பி போய் தூங்கிடுறாரு. இவர் தூங்கின கொஞ்சம் ஒரு சில நாட்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி நைட்டில் யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. இவர் போய் பார்க்குறாரு, யாரும் இல்லை. இது அப்படியே ஒரு சில நாட்களுக்கு தொடருது. இவரும் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாரு, யாரா இவன் நைட்டில் நம்ம தூங்க விட மாட்டானே. ஆனால் இவருக்குள்ளே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் கழிச்சு கதவு தட்டுற சவுண்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ளேயே யாரோ நடக்கிற மாரி, யாரோ மோமர், ஐ மீன் விஸ்பரிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முணுமுணுக்கிற மாரி அந்தமாரி சவுண்ட்லாம் கேட்குது. இது அது இவருக்கு மட்டும் கேட்கல, இவர் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே கேட்குது. ஸோ இவங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஃபீல் பண்ணுறாங்க, எங்கேருந்து இந்த சவுண்ட் வருது அப்படின்னு எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் சவுண்ட் மட்டும்தான் வருது, ஆனால் எங்கேருந்து வருதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த சவுண்ட் நாட்கள் ஓட ஓட கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சவுண்ட் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிற மாதிரி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ஸ் மாரி கேட்குது. இந்த வாய்ஸ், அந்த வேர்ட்ஸ், ஒரு சில வார்த்தைகள்லாம் கேட்குது. இந்த வாய்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு இவங்க எங்கே எவ்வளோ தான் தேடினாலும் அவங்க யாராலையுமே அந்த வாய்ஸை கண்டே பிடிக்க முடியல. இவங்க ஃபேமிலியில் 9 பேர் இருக்கிறதுனால ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியாக ஒரு நாள் அவன், ஐ மீன் அவங்க தம்பி தங்கச்சிங்களோட 3 பேர் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேரும் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பெட்ஷீட்டை யாரும் இழுக்கிற மாதிரி இருக்குது. இதில் ஒரு பையனுக்கு வந்து முழிப்பு வந்துடுது. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பெட்ஷீட்டை இழுத்து பிடிச்சிக்கிறான். டே தூக்க கலக்கத்தில் இருக்கிறதுனால அவனோட தம்பி யாரோ பெட்ஷீட்டை இழுக்கிறான்னு நினச்சி இழுத்து பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட்டை இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுக்கும் போது தான் அவன் கண்ணை திறந்தே பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது பயத்தில் அப்படியே நடுங்குறான். என்னத்தை அவன் பார்த்தானா பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு கலரில் ஒரு உருவம், ரெட் கலரில் ஒரு 2 ஐ. இதை மட்டும் பார்த்துட்டு அவன் கிட்ட வர மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு அவன் கொஞ்ச நேரத்தில் கத்துறான். அவனோட மிச்ச 2 தம்பிங்களும் எழுந்துக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க 3 பேருமே ரொம்ப அலறி அடிச்சுன்னு கத்துறாங்க. இதை சத்தத்தை கேட்டோடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் ஓடி மேலே வராங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அந்த உருவம் அங்கே இல்லை. ஆனால் இவங்க 3 பேர் சொல்கிறத கேட்டு அவங்க அம்மா அப்பா ரொம்ப பதறி போகிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த வீட்டை விட்டும் போக முடியாது. ஸோ அந்த வீட்லேயே அவங்க ஸ்டே பண்ணுறாங்க. இவங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியாக ஒன்றா தான் தூங்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி அந்த கருப்பு உருவமானது வாய்ஸ்லேருந்து அப்கிரேட் ஆகி பசங்க தனிமையில் இருக்கும் போதோ, இல்லை இந்த 9 பேரில் யார் தனிமையில் இருக்கும் போதோ அவங்கள போய் கிள்றது, அறையிறது, அவங்கள பிடிச்சி இழுக்குறது, இந்தமாதிரி சின்ன சின்னதாக நான் அட்டூரியங்கள் பண்ண ஆரம்பிக்குது. இந்த கருப்பு உருவம் நாட்கள் ஓட ஓட இந்த கருப்பு உருவத்தோட அட்டூரியம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பொண்ணு பெஸ்டி, அவங்களோட ஒரே ஒரு பொண்ணு பெஸ்டி அப்படின்ற ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருக்கும்போது முதுகில் ஒரு பெரிய மார்க் வந்திருக்கு. அந்த பொண்ணு ஆண் கத்தியும் போது அவங்க அம்மா வந்திருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு முதுகில் யாரோ ஒரு பெரிய கீரல் போட்ட மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஆனால் இந்த பேயோட ஆட்டம் நிற்கவே இல்லை. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த ஜான் பேர்ல் அப்படின்ற ஒரு புக்கு படிச்சுட்ருக்காரு. அவர் ரொம்ப தனிமையாக அவர் பட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டில் படிச்சுட்ருக்காரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பக்கத்தில் யாரும் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஓகே நம்ம பசங்களாக தான் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவரும் சைலண்ட்டாக இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கில்ல ஆரம்பிக்குது. உடனே பசங்க தான் நம்ம கூட விளையாட ட்ரை பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கண்டுக்காமல் புக் படிச்சுட்ருக்காரு. இன்னும் ஒரு சில நிமிஷங்கள் கழிச்சு அது முடிய பிடிச்சி இழுக்குது. இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, உடனே ஓகே நம்ம பசங்க நம்மளுக்கிட்ட ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, நம்ம அசரக்கூடாது, அப்படியே நம்ம ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இவரும் ஸ்டெடியாக இருக்காரு. டக்குன்னு ஒரு செகண்ட்
சட்டன் என்னாகுதுன்னா பலார்னு ஒரு அடி விழுது அவர் கண்ணத்தில். துடி துடிச்சு வழியில் அவர் திரும்பி பார்த்தா அங்கே அந்த கருப்பு உருவம் இருக்குது. அந்த கருப்பு உருவத்தை அவருக்கு நேருக்கு நேர் பார்க்கும்போது அவருக்கு ஹல் இல்லை, ஆனாலும் அவர் மனசை திடப்படுத்திக்கிட்டு ஒன்றே ஒன்று தான் கேட்குறாரு, நீ யார், நீ ஏன் எங்களை இப்படி தொல்லை பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கருப்பு உருவம் என்ன பதில் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் எல்லாமே ஆரம்பிக்குது, நல்லா யோசிச்சுப்பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியும், உன்னை கண்டிப்பாக நான் விடமாட்டேன் அப்படின்ற ஒரு குரலோட அந்த கருப்பு மரம் மறைஞ்சு போயிடுது. இதேமாரி இவங்க நாட்கள் ஓட ஓட ஒரு சில சித்திரவதைகளோடவே அந்த வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு அவங்களோட கெஸ்டான ஜான்சன் ஃபேமிலி அப்படின்னு ஒருத்தங்க வராங்க. அவங்க வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணும்போது அந்த கருப்பு உருவம் அவங்களையும் விடலை. அவங்களையும் நைட்டில் அப்படியே கிள்றது அரைகிறது இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணதுனால அவங்க நைட்டோட நைட்டாக கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ சூனியக்காரியோட செயல் மாரி தான் இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருங்க, இந்த வீட்டில் இருக்காதிங்க, இது உங்களுக்கு சேஃபே இல்லை அப்படின்னு ஒரு அட்வைஸை போட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்த ஜான் போல் அப்புறம் அவங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது, நம்ம எத்தனை வருஷத்துக்கு தான் இந்தமாரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊருக்குள்ளே இருக்க சர்ச்சிலலாம் போய் ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் இவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சதுனால யாருமே இவங்களுக்கு ஹெல்ப் கண்டி வரவே மாட்டுறாங்க. இதனால் இந்த விஷயங்கள் ஊர் ஃபுல்லாகவும் தெரிய ஆரம்பிக்குது. அதை மீன்வைல் இவங்களுக்கு யாருமே ஹெல்ப்பும் பண்ண வரல. ஆனால் இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையாக போய்யா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் நிறைய பேர் அந்த வீட்டு பக்கத்தில் அடிக்கடிக்கு போவாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோமரிங், யாரோ ஒருத்தங்க முணுமுணுக்கிற மாதிரி ஒரு சில சவுண்ட்ஸ் தான் அவங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் நிறைய பேர் அந்த வீட்டு பக்கம் போனவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது, எங்களால் ஃபீல் பண்ண முடியுது, நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற பொருளையும் இந்த ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. அப்படி ஒரு நாள் அந்த டைமில் ஜென்ரலாக இருந்த ஆண்ட்ரூஸ் அப்படின்ற ஒரு பர்சன் அந்த வீட்டை தாண்டி தான் அவரோட அடுத்த லொக்கேஷனுக்கு போனோம். ஸோ அவர் அந்த வழியே ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறாரு. அவரோட குதிரை வண்டியில் தான் வந்துட்டுருக்காரு, ஏன்னா அது 1700 காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்துலலாம் குதிரை வண்டி தான் இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவரோட குதிரை அங்கே நின்றுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீலோட சக்கரம் சுத்தவே இல்லை. இவர் இறங்கி பார்க்குறாங்க, இவங்களோட சக தோழர்களும் இறங்கி பார்த்தா சக்கரத்தில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, சேர்லேயோ மாட்டலை. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மோமரிங் சவுண்ட் கேட்குது. அப்படி அந்த சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்களாம் கண்டுபிடிச்சிடறாங்க, இது ஏதோ ஒரு சூனியக்காரியோட செயல் தான் அப்படின்னு. ஆண்ட்ரூ உடனே குரல் கொடுக்குறாரு, யார் அது, என்ன வேணும் உனக்கு அப்படின்னும் போது அந்த சைட்லேருந்து அந்த மோமரிங் குரல் வேர்ட்ஸாக மாறுது, நாங்கள் உன்னை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆண்ட்ரூஸ், உன்னை நைட்டு கனவில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூஸ் கிட்ட அந்த குரல் போயிடுது. அந்த சக்கரமும் ரிலீஃப் ஆகிடுது. ஆண்ட்ரூஸ் அன்றைக்கி அங்கே தான் ஸ்டே பண்ண வேண்டிய நிலமை, அந்த அவர் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு லொக்கேஷனில் தான் ஸ்டே பண்ணுறாரு. அந்த ஜென்ரல் ஆண்ட்ரூஸ் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு சரியாக தூக்கமே வரல, அவருக்கு மட்டும் தூக்கம் வரலன்னு எழுந்து பார்த்தா அவரோட தோழர்களுக்கும் தூக்கம் வரல, எல்லாருக்குமே நைட்டு கனவுல ஏதோ அமானுஷ்யம் நடக்கிற மாதிரி, அவங்களுக்குள்ளே அவங்க கொலை பண்ணிக்கிற மாதிரி, இந்த மாதிரி பேட் ட்ரீம்ஸாகவே வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இந்த வீச் ரொம்ப மோசமானவள், நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு. ஸோ அடுத்த நாளே நடையை கட்டி அவங்க அந்த ஊரை விட்டே போயிடுறாங்க, அந்த ஜென்ரலும் அவங்களோட தோழர்களும். ஆனால் அந்த மீன்வைல் ஜான் போல் அவங்க வீட்டில் இது ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு நடந்துட்டு இருக்கு, அவருக்கும் பக்கவாதம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பக்கவாதம் வந்து அவர் வந்து அப்படியே பெட்லேயே இருக்க வேண்டிய நிலைமை வந்துட்டார். அப்படி ஒரு நாள் பெட்லேயே இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த அந்த கருப்பு உருவம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்துட்டு வந்துட்டு போகுமா. அப்படி ஒரு நாள் வந்துட்டு போகும்போது அந்த கருப்பு உருவம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்க்கு வந்து ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. அந்த மெடிசனுக்கு பதிலாக அங்கே ஒரு பாய்சனை ரீப்ளேஸ் பண்ணிடுது. அவங்க தவறுதெல்லாம் அந்த மருந்துன்னு நினச்சி அந்த பாய்சனை கொடுத்ததுனால ஜானும் இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்து அவங்க ஃபேமிலி ரொம்பவே சேட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலி டிசைட் பண்ணுறாங்க, இது எதுக்கு ஜானை டார்கெட் பண்ணணும், இந்த விச்சுக்கு எதுக்கு நம்ம வேலை சரி அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜான் வந்து நார்த் கேரோலினா அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் வாழ்ந்துருக்காரு. இவர் வந்து இந்த டென்னேஸ் மாகாணத்துக்கு வந்து அவர் ஒரு விச்சை பார்க்குறாரு. அந்த விச் பேர் தான் பெல் விச். ஐ மீன் அவங்க ஒரு முழு மந்திரவாதி இல்லை, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் மந்திரம் தெரியும். ஆனால் அவங்க குடும்பம் வந்து இந்த மாந்திரிகம் அப்படின்றதுல நிறைய வந்து செயலில் இருப்பாங்க. அதனாலேயே அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் அந்த விச்சுக்கு வீடு கொடுத்துருப்பாங்க. அதோட அந்த 300 acres நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜான் பொழுதுன்னு, அது ஜான் பொழுதே இல்லை, அந்த பெல்விச் ஃபேமிலியோட அந்த பொண்ணுது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் பொல் வந்து அந்த பொண்ணை வந்து காதல் வயப்படுத்துகிறாரு. காதல் வயப்படுத்தினவனா அந்த பொண்ணை இவருக்கு மயங்கி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ண கொஞ்ச நாட்கள்லேயே அவர் வந்து சொத்தை அவர் பேரில் மாற்றிக்கிறாரு. அப்படி ஒன்ஸ் சொத்து அவர் பேருக்கு வந்த உடனே அந்த பொண்ணை ஏமாற்றிட்டும் போயிடுறாரு. இதை பார்த்து அந்த பெண் வந்து ரொம்ப மனதளவில் ரொம்ப வீக்காயிடுறா. வீக்கானதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னு சூசைட் பண்ணிக்கிறான். சூசைட் பண்ணிக்கும் போது அவன் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறான், நான் இப்போ இறந்தாலும் நான் ஒரு சூனியக்காரியாக வந்து உன்னை உன் குடும்பத்தை இந்த இடத்துல வாழவே விட மாட்டேன், உங்களை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தும் போகிறாங்க. அவங்களோட கடைசி ஆசை இதுன்றதுனால நிறைவேறாத ஆசையால் அவங்க விச்சாவே சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் இன்னி வரைக்கும் அந்த வீட்டை யாருமே வாங்காமல் இருக்காங்க. அந்த வீடு டென்னிஸ் மாகாணத்தில் இன்னும் அப்படியே இருக்குது. இதெல்லாம் பார்த்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேயெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்க நிறைய சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச்சர்ஸ்
ஒன்று சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள காமனாக சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்லாஸ்ட் ரிச் அப்படின்றது அங்கே வாழ்ந்துருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு குகை மாரி இருக்குது, அந்த குகையில் ரிச் அப்படின்ற ஒரு பர்சன் வாழ்கிறதுக்கான எல்லா செட்டப்புமே இருக்குது. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரீசெண்டான ரிசர்ச்சர்ஸ் கூட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ரிச் வாழ்ந்துருக்கலாம், மேபி இந்த நம்பியிருக்கலாம் இவங்க, அதுதான் காலப்போக்கில் இப்படி ஒரு கதையாக மாறியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜான் போல் இறந்ததுக்கப்புறம் கூட அந்த விச்சோட ஆட்டங்கள் நிற்கவே இல்லை. ஜான் போல் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு, அவங்களோட ஒய்ஃபா, இந்த மாதிரி நிறைய டார்ச்சர்ஸ் போயிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜான் போல் பண்ண தப்புக்காக ஒரு சரியான டிசர்வ்டு பனிஷன் தான் வாங்கியிருக்காரா, அப்படிலாம் அந்த விச் வந்து ஜான் போலோட நிறுத்திருக்கணும், அவங்களோட ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த விச்சை வந்து காப்பாற்ற அவங்களோட சர்ச் மெம்பர்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அன்டில் தென், சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.